ஹலோ விவாஸ், வெல்கம் டு ராதிஸ் தமிழ் கிச்சன். ராதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியான டேஸ்டான பச்சைப்பயிறு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு கூடவும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ராதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பச்சைப்பயிறு கிரேவி செய்ய நம்ம குக்கரில் வந்து பச்சைப்பயிறு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு கப் பச்சைப்பயிறு வந்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க, லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த பச்சைப்பயிரோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பச்சைப்பயிறு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள், கலரும் மாறிடுச்சு, நல்ல வாசம் வருது. அடுத்ததாக அஞ்சரை பல் பூண்டே இதில் சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு வந்து கல் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சைப்பயிறுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததாக குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம பச்சைப்பயிறை கடைய போகிறதில்ல, அப்படியே முழுசாக தான் போடுறோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். அடுத்ததான் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். துருவன தேங்காய் அரை கப் எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சைப்பயிறு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். கூட தண்ணி ஒரு கப் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம வந்து தாளித்து எடுத்துக்கலாம். பருப்பை வந்து நம்ம கடை தேவையில்லை. இப்போ தேங்காவும் இந்த பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கிரேவி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம அரைச்சி ஊற்றின தேங்காயும் பச்சைப்பயிறும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக இதை இறக்கிட்டு தாளிச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு வானல்ல எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு அரை ஸ்பூன் கடுகு, ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா வெடிக்கட்டும். அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா அரை கப் எடுத்து கட் பண்ணி உளிச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டு வை. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், கலரும் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. அடுத்ததாக நாலு வரமிளகாய் சேர்க்குறேன். காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மிளகாய் தூள் எதுவும் ஆட் பண்ணல, அதுக்காக வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக இருக்குது, மிளகாயோட காரம் பார்த்துலன்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகாய் தூளிக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம கொதிக்க வச்சுருக்க பச்சைப்பயிரை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்ல ஒரு கொதி வரட்டும். உப்பு வந்து வேக வைக்கும் போது போட்டிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூடவும் சாப்பிட்லாம், சாதத்து கூடவும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவும் டேஸ்டான நல்ல ஹெல்த்தியான பச்சைப்பயிறு கிரேவி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிட்டோம்.
டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.